ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று பரசுராமர் துவாதசி. பரசுராமர் துவாதசி பகவான் விஷ்ணுவின் ஆறாவது அவதாரமான பரசுராமரை வழிபடுவதற்காக கொண்டாடப்படுறது. இது வைசாக்க மாதத்தில் சுக்லபக்ஷத்தின் 12 நாளில் மோகினி ஏகாதசிக்கு மறுநாள், அதாவது இன்றைய தினம் அனுசரிக்கப்படுறது. இன்று பரசுராமரை வணங்க சுபிக்ஷம் உண்டாகும், நலன்கள் யாவும் கிட்டும் என்பது ஐதீகம். பரசுராமர் துவாதசி அன்று பரசுராமர் அவதாரம் பற்றி கேட்கவும், பரசுராமரின் காயத்ரி ஸ்லோகம் சொல்லவும், நோயற்ற ஆரோக்கிய வாழ்வும் நிம்மதியான மனநிலையும் ஏற்படும், அவர்கள் மனோதிடமும் ஆற்றல் உடையவர்களாகவும் விளங்குவார்கள் என்பதில் ஐயமில்லை. தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்பதை உலகிற்கு உணர்த்திய அவதாரமே பரசுராமர் அவதாரம். தசாவதார காயத்ரியில் உள்ள பரசுராம காயத்ரி மந்திரம் பார்க்கலாம். ஓம் அக்னிசுதாய வித்மகே வித்யா தேகாய தீமகி தன்னோ பரசுராம பிரச்சோதயாத். ஓம் அக்னிசுதாய வித்மகே வித்யா தேகாய தீமகி தன்னோ பரசுராம பிரச்சோதயாத். இந்த பரசுராம துவாதசி தினத்துல பரசுராமர் அவதாரம் பற்றி கேட்க சுபிக்ஷம் உண்டாகும், பரசுராம அவதாரம் பார்க்கலாம். விஷ்ணுவின் 10 அவதாரங்களை இணைத்து தசாவதாரம் அப்படின்னு அழைக்கப்படுறது. அநீதி மற்றும் அதர்மத்தின் பிடியில் மனிதன் தன்னை இழக்கும் போது மனிதர்களுக்கு சரியான பாதையை காட்ட விஷ்ணு அவதாரம் நிகழறது. 10 அவதாரங்கள்ல பரசுராம அவதாரம் திருமாலின் 6வது அவதாரம். இவர் ஜமதக்னி முனிவருக்கும் ரேணுகாதேவிக்கும் பிறந்தவர். கடும் தவம் செய்து சிவபெருமான்ட்ட பரசூன்ற கோடாலியை பெற்ற காரணத்தினால இவர் பரசுராமர் அப்படின்னு அழைக்கப்பட்டார். இது இப்படி இருக்க, கார்த்தவீரியன்ற ஒரு அரசன் ஒரு நாள் தன்னோட படையோட வேட்டைக்கு போறான். வேட்டையை முடிச்சு களைத்து போன கார்த்தவீரியன் அரசவைக்கு திரும்புற வழியில ஜமதக்னி முனிவரோட ஆசிரமத்துக்கு வந்தார். முனிவரும் கார்த்தவீரியனுக்கு அறுசுவை உணவுகள், இளைப்பார வசதிகள் எல்லாம் செய்து கொடுக்கிறார். கார்த்தவீரியனுக்கோ ஆச்சரியம், ஒரு முனிவரோட ஆசிரமத்துல இந்த அளவுக்கு வசதி செல்வம்லாம் எப்படி இருக்கும்னு மனசுல தோன்றது. அந்த சந்தேகத்தை ஜமதக்னி முனிவர்ட்ட கேக்குறார். அதுக்கு ஜமதக்னி முனிவரும் தன்னிடம் தேவலோக பசு ஒண்ணு இருப்பதாகவும், அதற்கு பேர் காமதேனு, அது கேட்டதை கொடுக்கும் சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லி சொல்றார். அதை தனக்கு பரிசா கொடுக்கும்படி கார்த்தவீரியன் ஜமதக்னி முனிவர்ட்ட கேக்குறார். ஜமதக்னி முனிவரும் மறுத்துறார். கார்த்தவீரியன் எப்படியாவது அந்த பசுவை அடைந்தே தீரணும் அப்படின்னு நினைக்கிறார். அதனால முனிவருக்கு தெரியாம ஆசிரமத்துல யாரும் இல்லாத நேரத்துல தன்னுடைய சேவகர்கள் மூலமா அந்த பசுவை கவர்ந்தன் வந்துடுறார். இதுல ஜமதக்னி முனிவருக்கு வருத்தமாறுது. அதனால தன்னுடைய மகன் பரசுராமர்ட்ட நடந்ததை சொல்றார். பரசுராமருக்கு கோபம் வருது. காத்த வீரியனோட சண்டையிட்டு அவருடைய தலையை கொய்து அந்த காமதேனு பசுவை மீட்டு வந்து தன்னோட அப்பா ஜமதக்னி முனிவர்ட்ட ஒப்படைக்கிறார். அதை கேட்ட ஜமதக்னி முனிவர், ஒருவர் செய்த தவறை மன்னிப்பதுதான் முறை, நீ காரணமே இல்லாம ஒரு அரசனை கொண்டு விட்டாயே, அதுக்கு பிராயச்சித்தமா, நீ புனித தலங்களுக்கு போய் யாத்திரை மேற்கொள் அப்படின்னு சொல்லி சொல்றார். தந்தையின் அறிவுரையை கேட்டு அவரும் தீர்த்த யாத்திரைக்கு போறார். தந்தையின் வாக்கை காப்பாற்ற தசரத ராமனின் அவதாரம் என்றால் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு உலகத்துக்கு உணர்த்துவதற்காக எடுத்த அவதாரம் தான் ஸ்ரீ பரசுராம அவதாரம். இது இப்படி இருக்க, ஜமதக்னி முனிவரின் மனைவி ரேணுகாதேவி கணவருடைய பூஜை காரியங்களுக்கு ஆற்றிலிருந்து நீர் கொண்டு வந்து தருவது வழக்கம். ரேணுகாதேவி கற்பு நெறி தவறாதவள். ஆற்றங்கரைக்கு போய் மணல் மூலமா பானை செய்தால் அவளுடைய கற்பு நெறி காரணமா அந்த பானையில நீர் அப்படியே நிற்கும். அவ்வாறு ஒரு நாள் ஆற்றிற்கு சென்ற ரேணுகாதேவி தரையில குனிந்து குடம் செய்வதற்காக மண் அள்றா. அப்படி அள்ற போது ஒரு தேவ புருஷனோட உருவம் அந்த நீர்ல நிழல் மாதிரி ஆடுறத பாக்குறா. இது யார் அப்படின்னு சற்று மேல உத்து பாக்குறா. அவளுடைய கற்பின் நிறைக்கு பதில் களங்கம் தான் தெரியறது. அந்த கையில கூட்டி எடுத்த மண் கூடமா ஆகல. இங்க ஜமதக்னி முனிவரோ தன்னோட பூஜைக்கு தண்ணீர் கொண்டு வர போனோ இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி சிந்திக்கிறார். தன் ஞான கண்ணால அவளுடைய கற்புக்கு களங்கம் ஏற்படுறத தெரிஞ்சுக்கிறார். அவருக்கு கோபம் வருது. தன்னுடைய புதல்வர்களை கூப்பிடுறார். அழுக்கு உள்ளம் கொண்ட தாயை கொல்லுமாறு கர்ஜிக்கிறார். எல்லா பிள்ளைகளும் தயங்குறா. ஆனா தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்ற பரசுராமர் மட்டும் பரசுன்ற ஆயுதத்தை எடுக்கிறார். அன்னை மேல வீசுறார். அவள் தலையும் கீழே விழுந்துடுறது. கூடவே சகோதரர்களோட தலைகளும் உருண்டன. ஜமதக்னி முனிவருக்கு சாந்தம் வரலனாலும் தன்னோட சொல்ல
காப்பாற்றிய பிள்ளை பரசுராமரை பார்க்கிறார். ராமா, உனக்கு என்ன வரம் வேணுமோ கேள் அப்படின்னு கேட்கிறார். பரசுராமர் பகவானோட அம்சம், அதனால இறந்த என்னோட தாயும் சகோதரர்களும் உயிரோட எழ வேண்டும். அது மட்டுமில்ல, நான் தான் அவர்களை கொன்றேன்ற நினைப்பின் நிழல் கூட அவர்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்ற வரம் கேட்கிறார். தூங்கி எழுந்தது போல அந்த இறந்த தாய் சகோதரர்கள் எல்லாருமே உயிர் பெற்று எழறா. அவர் பெற்ற வரத்தினால அவர்களுக்கு முந்தைய நிகழ்ச்சி எதுவுமே நினைவில் இல்ல. ரேணுகாதேவி தான் மாரியம்மன் என்றும், தலை மட்டும் மாரியம்மன் கோவில்கள்ல வைத்து பூஜிக்கப்படுவதற்கு காரணம் பரசுராம அவதார நிகழ்ச்சியே காரணம் அப்படின்னு சொல்லப்படுறது. பரசுராமர்க்குன்னு தனி கோவில்கள் ஒரு சிலவே இந்தியாவில இருக்கு. கேரளா பரசுராம க்ஷேத்திரம் அப்படின்னு அழைக்கப்படுறது. கர்நாடகால சிக்மங்களூர்ன்ற இடத்துல நஞ்சன்கட் அப்படின்ற ஊர் இருக்கு. இங்க கண்டேஸ்வரர்ன்ற கோவில் பரசுராமர் வழிபட்ட தலம். இந்த தலத்துலதான் பரசுராமர் தன் தாயை கொன்ற பாபம் தீர சிவபெருமான் இட்ட கட்டளைப்படி தவம் செய்யறார். இவர் தவம் ஏற்ற இடத்துல சாஸ்னா அப்படின்ற கல் பீடம் எழுப்பப்பட்டிருக்கு. அந்த பீடத்துக்கு முன்னாடி பரசுராமர் கோடாரியோட நிற்கக்கூடிய அழகிய சிற்பம் இன்றும் நாம போனா பார்க்க முடியும். இங்கு பூஜை செய்பவர்களுக்கு நோயற்ற ஆரோக்கியமான வாழ்வும் நிம்மதியான மனநிலையும் ஏற்படுறது அப்படின்றதுனால இங்க பக்தர்கள் ஏராளமாக குவிகின்றனர் அப்படின்னு சொல்லப்படுறது. ஜமதக்னி முனிவருக்கு புதல்வனாக தோண்டிய ஸ்ரீ பரசுராமர்த்த அந்தனருக்கு உரிய அமைதியும் சத்திரியர்க்கு உண்டான ஆற்றலும் இருப்பதால அவரை இந்த நன்னாள்ல நினைப்பவர்களுக்கு வணங்குபவர்களுக்கு மன அமைதியும் பேராற்றலும் கிடைக்கும் என்பது நிச்சயம். பரசுராம காயத்ரி இன்னொரு முறை பார்க்கலாம். ஓம் அக்னி சுதாய வித்மகி வித்யா தேகாய தீமகி தன்னோ பரசுராம பிரச்சோதயாத்து. ஓம் நமோ நாராயணா. நமஸ்காரம்.